My students, next we see x is 8.6 sixth sum. If z of x comma y equal to something value, x equal to value, y equal to value. So find the dou operations value. So dou operation na first formula eludhirunga. Dou z by dou s. Ellame s the relation na. First up z liyum dou operation na, x liyum dou operation na, y liyum dou operation na. Okay. First dou z by dou x nu eludhirunga. Remaining in the x abdi numerator korra mari. Appo dou x by inga s iruka adhe mari inga s plus dou z by dou y podunga. ஒன்று எழுதுனா போது ரிமைனிங் இதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டுக்கோங்க இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ரிமைனிங் டோ இசட் பை டோ டி ஸோ எஸ் இருக்க இடத்துல டி மட்டும் போட்டுக்கோங்க அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இசட்டோட வேல்யூஸ் இசட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு tan inverse of x y ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டோ இசட் பை டோ எக்ஸும் டோ இசட் பை டோ ஒய் இங்கேயே கண்டுபிடிச்சிடுறேன் இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸுக்கு ப்ராடக்ட் ரூல் இப்போ எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் டேன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வரும் ரிமைனிங் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள் அப்போ ஒய் கான்ஸ்டன்ட் அப்போ ஒய் இந்த இடத்துல இப்படி மல்டிபிளாக வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் அடுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒன்றுன்னு வந்துடும் இங்கே எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னா டி ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூஸ் வந்து எஸ் இன் டி பவர் டி அடுத்து டோ இசட் பை டோ ஒய் தேவை எக்ஸ் வந்து மல்டிபிளாக தான் இருக்குது அப்போ கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இங்கே பண்ணோம்னா என்ன வந்துடும்னா அதே மாதிரி ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் ரிமைனிங் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் ஒய் தான் இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று வரும் எக்ஸ் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கங்க இப்போ இது என்ன எழுதிக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் ஸோ இது ஆல்டர் பண்ணி எழுதுறதா இருந்தால் என்ன எழுதிக்கலாம்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுதான் டோ இசட் பை டோ ஒய் வேல்யூ இங்கே டிஎக்ஸ் டோ எக்ஸ் பை டோ டி கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு எஸ் தான் தேவை எஸ்ஸு கண்டுபிடிங்க எஸ் இதில் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ இது ஜீரோவாயிரும் அடுத்து டோ எக்ஸ் பை டோ டி கண்டுபிடிங்க டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ டீன்னு வந்துடும் சாரி இங்கே டோ ஒய் பை டோ எஸ் கண்டுபிடிக்கிறேன் எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் அப்போ இ பவர் டி அப்படியே எழுதிட்டேன் டோ ஒய் பை டோ டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் இப்போ எஸ் அப்படியே தான் இருக்கும் இ பவர் டியை பண்ணால் நம்மளுக்கு இ பவர் டின்னு தான் வரும் சரிங்களா இப்போ ஒன்று ஒன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ரைட் ஃபஸ்ட்டு வந்து டோ இசட் பை டோ எஸ் அதோட வேல்யூஸ் இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் என்ன வந்துடுது எக்ஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி வேல்யூ அதாவது டோ எக்ஸ் பை டோ எஸ் வேல்யூஸ் தட் இஸ் ஜீரோ அது மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு ஜீரோ ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டோ இசட் டோ ஒய் பை டோ எஸ் என்ன வந்துடுது உங்களுக்கு இ பவர் டின்னு வந்துடும் இப்போ இந்த டேம் மல்டிபிள் பண்ணால் ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் எஸ்ஸில் தானே இருக்குது நம்மளுக்கு டோ இசட் பை டோ எஸ்ஸில் தான் இருக்குது அப்போது எல்லாமே எக்ஸுக்கு மாற்றணும் இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் டி பவர் ஃபோர் வரும் இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னா டி ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ வந்து அப்போ டி ஸ்கொயர் இ பவர் எஸ் இன்ட்டு இ பவர் டி ஹோல் ஸ்கொயர்னு வரும் இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் டி தட் இஸ் இந்த இடத்துல இ பவர் டின்னு எழுதிட்டேன் இந்த இடத்துல என்ன எழுதிட்டேன் இ பவர் டின்னு எழுதியாச்சு சரிங்களா ஓகே ஸோ இப்போ வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டோ இசட் பை டோ எஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புட் எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ டோ இசட் பை டோ எஸ் ஈக்குவல் டு அப்போ இ பை இதோட வேல்யூ ஒன்று மாறிடும் இங்கே வந்து ஒன் ப்ளஸ் இதோட வேல்யூ ஒன்று இதோட வேல்யூ ஒன்று இ மட்டும் இருக்கும் அப்போ ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வந்துடும் இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டுறாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சரிங்களா
இது ஃபர்ஸ்டோட ஆன்சர் ஓகே அதே மாதிரி டி க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நம்ம அதே மாதிரி சேம் டைம்ஸ் என்ன பண்ண போறோம் நம்ம டி க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இதான் டி க்கு அப்போ டோ இசட் பை டோ டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் XY by 1 plus XY the whole square plus tan inverse of XY into dou X by dou T. Dou X by dou T values என்ன வந்திருத்து உங்களுக்கு 2T அப்பன் சொல்லி வந்திருத்து. Plus Y என்னனா X square by 1 plus XY the whole square into DX by dou Y by dou T values என்ன அப்படினா S into E power T. S into E power T. எழுதியாச்சு சரிங்களா ஓகே இப்போ வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க X ஓட வேல்யூஸ் வந்து T square Y ஓட வேல்யூஸ் S அப்போ S into E power T divided by 1 plus T square S into E power T whole square plus tan inverse of T square S into E power T இன்ட்டு டூட்டி ஸோ இந்த டேம் மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன் ரிமைனிங் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வந்துடும் உங்களுக்கு டி பவர் ஃபோர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு எஸ் இன்ட்டு இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் இன்ட்டு இ பவர் டி இன்ட்டு எஸ் இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு எழுதியாச்சு ஸோ இதுதான் என்னென்னா டோ இசட் பை டோ டி வேல்யூ இதுதான் என்ன டோ இசட் பை டோ டி இதோட வேல்யூஸ் ஓகே ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ டோ இசட் பை டோ டி ஈக்குவல் டு ஸோ இப்போ இதோட வேல்யூ ஒன் இதோட வேல்யூ ஒன் அப்போ இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதில் ஒன்று இதில் ஒன்று அப்போ இ மட்டும் வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இ இன்ட்டு டூ இட் இஸ் டூட்டின்னா டூன்னு வந்துடும் ப்ளஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வந்துடும் இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ டூ வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா டூ இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இ ப்ளஸ் இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர்னு வந்துடும் ஸோ இப்போ இங்கே டூ இ டினாமினேட்டர் ரெண்டுலேயும் காமன் அப்போ டூ இங்கே இ அப்போ பேஸு காமனாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணால் போதும் ஸோ நியூமினேட்டர் பவர் ஆட் பண்ணால் தட் இஸ் த்ரீ ஈன்னு வந்துடும் த்ரீ இ பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இ அப்படின்னு வரும் ஸோ இதுதான் என்னென்னா டோ இசட் பை டோ டியோட ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா